சுற்றுகின்ற பூமியில் அரசியல் நடக்கின்ற இடங்களில் எல்லாம் ஒரு தலைவனாக வேண்டுமென்று நினைக்கின்றவன் மக்களை தேடி தேடி சந்தித்து சித்தாந்தங்களை விளக்கி தலைவனாக தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை விதியினை உடைத்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தேடி தேடி நீதான் தலைவனாக வர என்று ஒரு மாமனிதனை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த பூமியில் அது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்கின்ற பெருமகனாராக மட்டுமே இருந்திருக்க முடியும் அவருடைய பெருமை மிகு பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த கல்லூரியில் காலம் அளித்த பரிசாக கத்தி இருக்கின்ற இனத்திற்கு புத்தி சொல்லிக் கொடுக்கின்ற புனித பணியினை செய்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் அவர்களை எல்லாம் அரவணைத்து ஊக்கப்படுத்தி புத்துணர்ச்சியாக்கி ஒரு புனித பயணத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நிறை முதல்வர் அண்ணன் டாக்டர் ரவி அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் போன்ற பதவிகளை கடமை உணர்வோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கும் என் உடன் பிறந்த உறவை விட எனக்காக அதிகம் துடிக்கின்ற அன்பு தம்பி அமர் மகேந்திரன் அவர்களுக்கும் இன்னும் இந்த கல்லூரியின் உயர்வுக்காக சிந்தித்து உழைத்து கொண்டிருக்கின்ற அலுவலக பணியாளர் தொடங்கி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அம்மா எலிசபெத் ஜெய்சீலி அறக்கட்டளையின் சார்பாக என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் அது நாலாவது வருஷமாக நான் கொண்டாடுறேன் அது முடிஞ்ச நாலரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து படுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏழு மணி ஆயிடுச்சு அந்த தூங்கி முதல் கனவு ஆரம்பிக்கும்போதே அமர் வந்து சட்டையை பிடிச்சி ஊசி எழுப்பி விட்டார் இங்கே வந்து பேசணும் சொல்லி கூட்டிகிட்டு இருந்தாங்க நான் இதில் யார் யார் பேசுனாங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நான் இவர்களோடெல்லாம் நிற்க முடியுமா என்று எனக்கு தகுதி இல்லை என்று நான் முடிவு செய்திருக்கின்ற அவர் ஐயா கலியமூர்த்தி அவர்கள் அக்கா தமிழச்சி தங்க பாண்டியன் புலத்தோழர் அறிவுமதி போன்றவர்கள்லாம் உங்கள் மத்தியில் பேசியிருக்காங்க என்னையை கூப்பிட்டு வந்து எதுக்கு பேச சொல்கிறாங்கன்னு முதல்ல எனக்கு தெரியல அதுக்கு முன்னால் நகைச்சுவையை யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பரிசு இருக்குதுன்னு வேற அறிவிச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு நான் நடுவராக இருந்து ஒரு தீர்ப்பு சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த முதல் பரிசை ரெண்டாக பிரிச்சு முதல்வர் அவர்களுக்கும் அமர் மகேந்திரனுக்கும் கொடுத்துருங்க ஏன்னா அன்னைய ஒரு மனைய மனித புனிதர்னு ஒரு விஷயத்தை சொல்லி அவர் கொடி கட்டி பறக்கிறாரு அப்படி இப்படி நிறையா நகைச்சுவை சொன்னார் இருந்தாலும் அவர் முதல்வர்ன்றதுக்காக நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தீங்க உண்மையிலே வேறு இடம்னா நல்லா சிரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதுபோல் தம்பி மகேந்திரனும் இதயம் சொல்லும் கதையின்னு ஒரு டைட்டில் வச்சு நீ கதையை சொல்லிவிட்டு கிளம்பு தம்பின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் ஆசிரிய பணி என்பது மிக புனிதமான பணி இந்த நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சிலவற்றை சொல்கிறாங்க மருத்துவம் டாக்டர்ஸ் அவங்கள சொல்கிறாங்க சில நேரங்கள் வழக்கறிஞர்களை கூட அப்படி நீதிபதிகளை சொல்லலாம் இதையெல்லாம் தாண்டி ஆசிரியர் பணி தான் மிகவும் புனிதமான பணி அந்த ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு முதல் ஆசிரியர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆசிரியர் என்றால் எதை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாடங்களை சொல்லி கொடுக்குறாங்க ஆசிரியர்கள் நம்ம எல்லாம் இப்போ நமக்கு ஒரு சிலபஸ் கொடுக்கப்படுகிறது அந்த பாடத்திட்டத்திலிருந்து அதை நம்ம படிச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதை மாணவர்களுக்கு சொல்கிறோம் அந்த பணி தான் ஆசிரியர் பணி அப்படின்னு இப்போ நீர்த்து அந்த நிலைக்கு வந்திருக்கு ஆனால் பிள்ளைகளுக்கு நம்ம பாடத்தை சொல்லி கொடுக்குறவங்க மட்டும் ஆசிரியராக இருந்தால் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் ஒரு தனித்தகுதி இருக்குது எப்படின்னு கேட்டால் ஒரு பையனை பார்த்து இவன் ஏன் பிள்ளை அப்படின்னு பெத்த தகப்பன் மட்டும்தான் சொல்ல முடியும் இன்னொரு ஆம்பளையால் வந்து இவன் என் பிள்ளை அப்படின்னு ஒருத்தரை சொன்னால் அது தவறாக போயிடும் ஒரு டாக்டர் அப்படி சொல்ல முடியாது ஒரு வக்கீல் அப்படி சொல்ல முடியாது ஆனால் அவனுக்கு பாடம் கற்பித்து கொடுத்த ஆசிரியர் இது என் பிள்ளைன்னு சொல்லுவார் அப்படி ஒரு உயர்ந்த இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லுகிற பணிதான் ஆசிரியர் பணி அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு முதல் ஆசிரியர் முழு தகுதி படைத்த முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் அம்மா தான் அதனால தான் அந்த காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல எல்லாத்த விட அம்மா தான் முக்கியம் தெய்வமே கடைசியில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு குழந்தைக்கு முதல் முதலாக அந்த குழந்தை அறிகிற ஒரு ஆசான் வந்து அம்மா அந்த அம்மா அவனுக்கு போதித்து அவன் தகப்பனை அறிமுகப்படுத்துகிறான் அந்த தகப்பன் அவனை தோல் மீது தூக்கி ஒரு குருவிடம் கொண்டு போய் சேர்க்கிறான் அந்த குரு அவனை இறைவனுக்கு நேராக வழி இந்த வரிசை தான் அது இருந்தாலும் ஒரு தாய் இந்த மற்ற எல்லாரை விட எந்த இடத்துல சிறந்திருக்கிறாள் அப்படின்னு பார்த்தா ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுகிற சத்தம் அந்த தாய்க்கு கேட்குது அந்த குழந்தை ஏன் அழுகுது அப்படின்னு கேட்குறாங்க வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை அழுகிறது இல்லை உலகத்தில் வெளியில் வந்த உடனே அந்த குழந்தை அழுகுது அது ஏன் அப்படின்னு சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இருக்கின்ற குழந்தை தாயுடைய இதய துடிப்பினுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்குது வெளியில் அந்த குழந்தை வந்த பிறகு பல சத்தம் கேட்குது அந்த துடிப்பு சத்தம் கேட்கலை அதனால தான் அழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தைய அந்த தாய் மீண்டும் வாங்கி நெஞ்சோடு அணைக்கும் போது அது அமைதியாகுது அது மீண்டும் அந்த இதய துடிப்போட சத்தம் அதுக்கு கேட்குது அப்படி தான் எங்கள் அம்மாவுடைய இதய துடிப்பு நின்றப்போ தான் நான் கருப்பையிலிருந்து வெளியே வந்தேன்ற உணர்வு எனக்கு இருந்தது எப்போ நாலு வருஷத்துக்கு முன்னால் அது வரைக்குமே என்னை எங்கள் அம்மா ஒரு கருப்பைக்குள்ளே நான் எப்படி குழந்தையாக இருக்கும்போது என்னைய பார்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சென்டிமமெண்டாக போய் உங்களை சாப்பிட்ற நேரத்தில் அது சரியாக வராது அதனால் அதை விட்டுருவோம் கேட்குற விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்தியாக அமைகிறது நல்ல விஷயங்களை கேட்கணும் கேட்டால் அது நம்ம எண்ணங்களாக மாறி அது செயலாக வருது இதுதான் யதார்த்தமான உண்மை ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் தொடுகின்ற உயரங்கள் அவன் படுகின்ற துயரங்கள் இது எல்லாமே அவன் கேட்கின்ற விஷயத்தை எப்படி உள்வாங்கி எப்படி செயல்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அமை நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் அன்னை பேசுனதெல்லாம் பார்த்தேன் அவர் நான் எதுலேயுமே தோற்றது இல்லை அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு இதுதான் சுத்த வீரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதை யாருனாலையும் சொல்ல முடியாது இப்போ நான் எதுலேயுமே தோற்றதில்லைன்னு சொல்ல முடியுமா முடியுமா முடியுமான் ஏன்னே நம்ப மாட்டீங்களா நான் சொன்னால் தாடி இருக்குனாலையா அப்போ தோற்றதுக்காக தாடி வளர்த்துருந்தா கால் வரைக்கும் வந்திருக்கும்ல இது சும்மா வளர்த்துட்ருக்கேன் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு நானே போட்டியாக இருந்துக்கிருவேன் நான் ஜெயிச்சதை நான் தான் மீண்டும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்னை பற்றி அறிமுகம் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு தாடியோடு நான் உட்கார்ந்து இருக்கும்போது அன்னை வந்து மத்திய சிறைச்சாலை அப்படின்னு ஆரம்பித்தார் உங்களுக்கு எப்படிலாம் சிந்தனை போயிருக்கும்னு என்னால் பார்க்க முடியும் வெள்ள டௌசர் சட்டையோடு என்னை நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க அது இல்லை அந்த சிறைச்சாலைக்குலேருந்து ஒரு ரெண்டு வீதி தள்ளி கிரமபுரம் இடத்துல கொடியிருக்கிறேன் கொடி கட்டிலாம் பறக்கலை அப்படி ஒரு அறிமுகம் கொடுத்தார் அன்னை எந்த ஒரு வெற்றிக்கும் தன்னுடைய உழைப்பு தான் காரணமாக இருக்க முடியும் எல்லா ஒரு விஷயத்துக்குமே விதிவிலக்கு இருக்குது உழைத்த எல்லாருமே உயர்ந்து விட்டார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ அன்னையன் சொன்னார் நாங்கள் அவரெல்லாம் மேயராக வரணும்னு எதிர்பார்த்தோம் என்ன செய்ய பாலிடிக்ஸுன்னு அந்த பாலிடிக்ஸை ஒழுங்காக பண்ணியிருந்தால் மேயர் அவர் வந்திருப்பார் அப்படின்றத அதுக்கு அர்த்தம் அப்போ அந்த பாலிடிக்ஸ் நமக்கு பண்ண தெரியல அதனால் மேயர் ஆகலை அப்படின்றதுக்கு வருத்தப்படலை நான் நம்ம பிரசிடென்ட் ஆகிருவ நம்பிக்கை இருக்குது கை தட்டுங்கண்ணே அவனால் அமர் குறிச்சிக்கிட்டே இருக்காப்புல அவர் என்ன சொல்லி என்னைய கூப்பிட்டு வந்தார்னா நீங்கள் பேசும்போது அவங்க ஒரு நாலு தரம் கை தட்டணும் ஒரு ரெண்டு தரம் அழுகணும் அப்படி எனக்கு டார்கெட்டு கொடுத்துருக்காரு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் நான் பேச வேண்டியிருக்கேன் அதனால் புசுக்கு புசுன்னு கை தட்டி விட்டிங்கன்னா நான் பத்து நிமிஷத்தில் படக்குன்னு உட்காந்துக்கிறேன் இடையில அழுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சும்மா ஆ வந்துச்சா ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சு ரொம்ப நன்றிண்ணே அப்படியே ப அப்படியே பரப்பி விட்டுருங்க அது அது ஆம்பளை ஆளுகளை சமாளிச்சிடலாம் இவ்வளோ பேர் இங்கே இருப்பாங்கன்னு நான் நினைக்கல அவர் சொன்னதில்லை எனக்கு பெண்களில் தாய் மட்டும்தான் பழக்கம் எங்கள் அம்மா அம்மாவை மட்டும்தான் எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா வந்து மாநகராட்சி பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க அவங்க பேர் எலிசபெத் ஜெய்சலி எங்கள் வீட்டில் நிறையா பையங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சுரேஷ் மட்டும்தான் அவ்வளோங்க எங்கள் வீட்டுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது ஓபிஎஸ் என்னை வந்தார் வந்து வீட்டில் ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா இதெல்லாம் தலையிட மாட்டாங்க அவங்க ரூமில் இருந்தாங்க அம்மா என் வாமானு கூப்பிட்டுனா இல்லை வந்தோன்னே வாங்க வாங்கையா வாங்க யாராக இருந்தாலும் அப்படி சொல்லும் வாங்க சாமி வாங்கயா வாங்கையா அப்படின்ச்சு அவர் எங்கள் அம்மா காலில் விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நான் ஆசீர்வாதம் ஐயா நல்லா இருங்கயான்னு சிலுவை போட்டு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு அம்மா உள்ளே போவோம் அனுச்சி போம்பான்னு போய்ட்டு பேசி முடிச்சுட்டு அவர் போன பிறகு சாப்பிடும்போது நான் பையங்கெல்லாம் உட்காந்துருக்கேன் என் கூட பையங்கெல்லாம் உட்காந்து ஒன்றா தான் சாப்பிடுவோம் எங்கள் அம்மா பரிமாறுவாங்க அப்போ கேட்குது எங்கள் அம்மா ஏன் வந்துட்டு போனோம் யார்யா அப்படின்னு அப்போ அரசியலில் எதுவுமே எங்கள் அம்மா தெரிஞ்சுக்கிற விரும்பாது நீ கண்டிப்பாக அப்படி வேட்டி சட்டை கட்டி தான் இருக்கணுமாயா நீ இவ்வளோ படிச்சிருக்க ஒரு வேலைக்கு போகலாம்லையா இதில் என்னையா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ பையங்கள்லாம் வந்து பேசும்போது ஏம்மா அண்ணன் இந்த வருஷம் கவுன்சிலர் ஆகிடுவார்மா ஏன் கவுன்சிலருமா மேயரு மேலே போய் நிற்கணும்லாவே அப்படின்னு கேட்க ஆமாம் மேயர் பதவிதான்மா பேருச்சு அப்புறம் கவுன்சிலர் ஆகிறியா மேயர் ஆக வேண்டியதானே அப்படின்னு இல்லைம்மா மேயர் ஆனாலும் மந்திரி முன்னால் போய் நிற்க வேண்டும் ஏன் உனக்கு என்ன தகுதியா இல்லை மந்திரி ஆகடா அம்மா மந்திரி ஆனால் அம்மாவை போய் கும்பிடணுமா ஏன் அந்த அம்மாவே சிஎம் ஆயிடுச்சு நீ ஆக மாட்டியாடா அதுக்கு முயற்சி பண்ணுறான் எங்கள் அம்மாவுக்கு என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை என்பது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை பேசுவோம் இஃப் யூ ஹாவ் எனி ஸ்வீட் அக்கேஷன் டு ஷூட் ப்ளீஸ் கால் டபுள் நைன் போர் டூ போர் ட்ரிபிள் டூ டபுள்